தமிழ் இளநிலை சுருக்கெழுத்து நவம்பர் 1988. தலைவர் அவர்களே, இந்த கல்வி வளர்ச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது கல்வியாகும். அந்த அடிப்படையில் கல்வி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து நம்முடைய அரசு பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறது. தாய்மொழியில் படிப்பதன் மூலமே நல்ல கல்வியறிவை பெற முடியும். ஏனெனில் சுய சிந்தனை என்பது தாய்மொழியில் படிக்கிற கல்வியில்தான் ஏற்படுகிறது. ஆகையினால்தான் தமிழ் மொழியில் அனைத்து பாடங்களையும் நம் குழந்தைகள் படிக்க வேண்டுமென்று திட்டமிட்டு வருகிறோம். அதற்கேற்ற வகையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிற இந்த அரசாங்கத்தை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக தொழில் கல்வியை வழங்குகிற போது அந்த பள்ளி இருக்கும் இடத்தை சுற்றியிருக்கிற பகுதிகளில் எந்த தொழில் பரவலாக செய்யப்பட்டு வருகிறது, என்ன மூலப்பொருள் கிடைக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு கல்வி புகட்ட வேண்டும். அங்குள்ள மாணவர்கள் எந்த தொழிலில் ஈடுபடக்கூடும் என்பதையும் ஆராய்ந்து அதற்கேற்ற தொழில் பயிற்சிகளை தொடங்குவது நன்மை அளிக்கும் என்பதை ஆலோசனையாக தெரிவிக்க விரும்புகிறேன். விளையாட்டு என்பது உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்றாகும். பள்ளிக்கூடங்களில் படிக்கிற குழந்தைகளுக்கு சிறிய வயது முதலே நல்ல உடல் பயிற்சிகளை சொல்லி கொடுத்துவிட்டால் அவர்களுக்கு நோய் எதுவும் வராமல் நல்ல முறையில் வாழ முடியும். இதை கருத்தில் கொண்டு விளையாட்டு துறைக்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதை பயன்படுத்தி மாவட்ட அளவிலும் ஒன்றிய அளவிலும் உள்ள எல்லா பள்ளிகளிலும் விளையாட்டு மைதானங்களை ஏற்படுத்த வேண்டும். அவ்வப்போது பல்வேறு விளையாட்டு போட்டிகளை ஏற்படுத்தி தமிழகத்தில் சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதில் விசேஷ கவனம் செலுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கிராமத்தில் உள்ள மாணவர்களின் குறையை போக்குவதற்கு கல்வித்துறை கட்டாயம் முனைப்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். வளர்ந்து வரும் சமுதாயத்தில் தேவைகளை அறிந்து கல்வி வளர்ச்சியில் நம்முடைய அரசு முக்கிய கவனம் செலுத்தி வருகிறது. இது மாநில மக்கள் மீது அரசு கொண்டிருக்கும் அக்கறையை காட்டுகிறது என்பதை சுட்டிக்காட்டி என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கிறேன்.
திருச்சி, ஆறுமுகம் சகோதரர்கள், நாகர்கோவில் மாரியப்பன் கூட்டமைப்பிற்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், எங்கள் மாவட்டத்தில் தேங்காய் மொத்த விற்பனையில் நாங்கள் முன்னணியில் இருந்து வருகிறோம். இதுவரையில் அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்து தேங்காய்களை நாங்கள் பெற்று வந்தோம். சமீப காலத்தில் தென்னை மரங்களில் ஏற்பட்டுள்ள ஒருவித நோய் காரணமாக எங்களுக்கு சரக்கு வருவது குறைந்துள்ளது. இதன் காரணமாக எங்கள் வாடிக்கையாளர்களின் தேவையை எங்களால் பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிறது. தங்கள் மாவட்டத்திலிருந்து வரும் தேங்காய்கள் அளவில் பெரியதாகவும் அடர்த்தியாகவும் இருப்பதால் மக்களிடம் அவைகளுக்கு நல்ல கிராக்கி இருப்பதை அறிகிறோம். எங்களுக்கு மாதந்தோறும் 200,000 தேங்காய்கள் தேவைப்படும். தங்களின் ஒப்புதல் கடிதம் கிடைத்தவுடன் தங்களை நேரில் சந்தித்து முடிவு செய்து கொள்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்க மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.